வணக்கம் சகோதர சகோதரிகளே, நான் உங்க அபர்ணா. வெல்கம் டு மை சேனல் யான் வித் அபர்ணா. இன்னைக்கு நாம க்ரோஷேல இது மாதிரி ஒரு கேப் எப்படி பின்னுறதுதான் பார்க்க போறோம். இது எல்லா வயசுக்குமே நீங்க பின்னலாம். பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியான இதுதான். இதுக்கு நான் க்ரொக்கடைல் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த கேப் செஞ்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாம். இது செய்யறதுக்கு நான் 3.5 mm க்ரோஷே ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு மெஷரிங் டேப் தேவை, ஒரு சிசர். இது தேவை. இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறந்த குழந்தையிலிருந்து யாருக்கு வேணாலும் செய்யலாம், பெரியவங்க வரைக்கும் செய்யலாம். ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் யாருக்கு செய்ய போறீங்களோ அவங்களுடைய தலையோட சுற்றளவு நீங்கள் ஃபர்ஸ்ட் கேல்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து தலையோட நீளம் வந்து கேல்குலேட் பண்ணணும். அது எப்படி கேல்குலேட் பண்றதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் இந்த பொம்மைக்கு தான் செய்ய போறேன் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்களேன். இதுக்கு தலையோட சுற்றளவு இது மாதிரி கால்குலேட் பண்ணிக்கணும். இது மாதிரி ஒரு சுத்து சுத்தி கால்குலேட் பண்ணிக்கணும். பாருங்க, பின் தலையிலிருந்து இப்படி கால்குலேட் பண்ணிக்கணும். இந்த பொம்மைக்கு 28 cm இருக்கு. இது மாதிரி நீங்க யாருக்கு செய்றீங்களோ அவங்களோட தலையோட சுற்றளவு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கணும். ரெண்டாவது தலையோட நீளம். தலையோட நீளம் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, சென்டர், தலையோட சென்டர்னு சொல்லுவோம்ல, அந்த சென்டர்ல இருந்து உங்களுக்கு முன்னாடி, ஒரு சில பேருக்கு நெத்தி வரைக்கும் வர்றது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு இங்க முன்னாடி வரைக்கும் குள்ளா வர்றது பிடிக்கும். உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் உள்ள நீளம். இப்போ இதுக்கு 9 cm இருக்கு. அப்போ இப்போ நான் இந்த பொம்மைக்கு செய்ய போறேன் அப்படின்னா, இந்த பொம்மையோட தலையோட சுற்றளவு 28 cm, இதனுடைய நீளம் 9 cm. இது மாதிரி நீங்க யாருக்கு செய்ய போறீங்களோ அவங்களுக்கு நீங்க அளந்து எடுத்துக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கடுத்து இப்போ நம்ம பேசிக் செயின்ஸ் போட போறோம். அந்த பேசிக் செயின்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, தலையோட சுற்றளவுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த பொம்மைக்கு எவ்வளவு நம்ம தலையோட சுற்றளவு எடுத்தோம், 28 cm. இது மாதிரி நீங்க யாருக்கு செய்யறீங்களோ அவங்க தலையோட சுற்றளவு வர்ற வரைக்கும் நீங்க பேசிக் செயின்ஸ் போடணும். அது எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமா இருக்கோ அந்த கலர் நூல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நான் ஸ்லிப் நாட் போட்டு இந்த ப்ராஜெக்ட ஆரம்பிக்கிறேன். பாருங்க, நார்மலா க்ரோஷேல போடுற ஸ்லிப் நாட் இது மாதிரி போட்டாச்சு. இப்ப நம்ம ஹூக் இதுல இன்செர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பேசிக் செயின்ஸ் போட போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக் செயின் தலையோட சுற்றளவுக்கு ஈக்குவலா இருக்கணும். பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப நான் 10 பேசிக் செயின்ஸ் போட்டிருக்கேன். இது எவ்வளவு இருக்கு அப்படின்னா, எனக்கு 6 cm இருக்கு. உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் எடுத்தீங்களோ அத்தனை சென்டிமீட்டர் வர்ற வரைக்கும் நீங்க இந்த பேசிக் செயின்ஸ் போடணும். இப்போ நான் 40 பேசிக் செயின்ஸ் போட்டிருக்கேன். இந்த 40 பேசிக் செயின்ஸ் எனக்கு கிட்டத்தட்ட அந்த தலையோட சுற்றளவுக்கு, பொம்மைக்கு நான் சொல்றேன், அந்த தலையோட சுற்றளவுக்கு கரெக்டா இருக்கு. இதே மாதிரி நீங்க யாருக்கு செய்றீங்களோ அவங்க தலையோட சுற்றளவுக்கு ஏத்த மாதிரி இது போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட பேசிக் செயின்ஸ் தலையோட சுற்றளவுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லியாச்சு. இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு, அது என்னன்னு வாங்க பாக்கலாம். இது ஏற்கனவே யூஸ் பண்ண நோட் தான், இல்ல கொஞ்சம் இடம் இருக்குன்றதுனாலதான் யூஸ் பண்றேன், நீங்க எதுவும் தவறுதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொன்னோம், அந்த பேசிக் செயின்ஸ் வந்து தலையோட சுற்றளவுக்கு கரெக்டா இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னோம். இப்போ செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த பேசிக் செயின்ஸ் வந்து 3 மடங்குகளா இருக்கணும். 3 மடங்குகளா இருக்கணும். அதே நேரத்துல இந்த பேசிக் செயின்ஸ் முடிகிறது 2 இல்லைன்னா 6 அப்படின்றதுல அது முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது எப்படின்னு சொல்றேன், 3 மடங்குகள் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பக்கம் எழுதுறேன் பாருங்களேன், 33, 36, 39, 42, 45, 48, 51 இப்படிதானே போயிட்டு இருக்கோம். 2, 6 இல்லைன்னா 8 அப்படின்றதுல முடிகிறதா இருக்கலாம்.
சரிங்களா? இப்படின்னு தான் இருக்கும். இப்போ நான் எத்தனை போட்டிருக்கேன், 40 பேசிக் செயின்ஸ் போட்டிருக்கேன். இந்த 40ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூணின் மடங்குகள் கிடையாது, அதனால மூணின் மடங்குகளா மாத்துறதுக்கு இது கூட ஒன்னு இல்லைன்னா ரெண்டு பேசிக் செயின்ஸ் நான் எக்ஸ்ட்ரா போடுறேன். இப்போ ரெண்டு பேசிக் செயின்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டேன்னா எனக்கு 42 அப்படின்னு கிடைக்கும். இது முடிகிற எண் வந்து 2 அப்படின்னு இருக்கு, சரிங்களா? இப்ப நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். நீங்க போடுற பேசிக் செயின்ஸ் ஃபர்ஸ்ட் தலையோட சுற்றளவுக்கு ஈக்குவலா போடுங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன நீங்க பாக்கணும் அப்படின்னா, பேசிக் செயின்ஸ் மூணின் மடங்குகளா இருக்கான்னு பாருங்க. அதாவது இது மாதிரி மூணாம் வாய்ப்பாடு இருக்குல்ல, தேர்ட் டேபிள், அந்த டேபிள்ல வர்ற நம்பரா இருக்கணும். அதுக்கு அடுத்த பாயிண்ட், அது முடிகிற நம்பர் 42 அப்படின்னா லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். அந்த நம்பர் 2, 6, 8 இதுல ஏதாச்சும் ஒரு நம்பரா இருக்கா அப்படின்னு பாருங்க. 2, 4, 6, 8 இப்படி எழுதிக்கோங்க, சரிங்களா? இதுல முடிகிற நம்பரா இருக்கான்னு பாத்துக்கோங்க. 42 அப்படின்றது மாதிரி நான் வந்து அதை கொண்டு வந்திருக்கேன். கரெக்டா உங்களுக்கு வராது, இந்த மூணு பாயிண்டையும் அது வந்து கரெக்டா சமப்படுத்தாது. அதை சமப்படுத்துற மாதிரி நீங்க ஒன்னு இல்லைன்னா ரெண்டு பேசிக் செயின்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்க பாக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ உங்ககிட்ட 50 பேசிக் செயின்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இது கூட நீங்க ஒரே ஒரு பேசிக் செயின்ஸ் சேர்த்தீங்க அப்படின்னா 51 பேசிக் செயின்ஸ் அப்படின்னு வந்துடும். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, 51 பேசிக் செயின்ஸ் வந்துடும். ஆனா அது முடிகிற நம்பர் இது கிடையாது, ஒன்னு அப்படின்ற நம்பர் நம்ம கிட்ட இல்ல. அதுக்காக என்ன பண்ணுங்க, 50ல இருந்து 2 இது இப்ப மைனஸ் பண்ணி பாருங்க, 48. 48 அப்படின்றது மூணின் மடங்குகள் தான். அதே நேரத்துல முடிகிற இந்த நம்பர், இந்த 8 அப்படின்ற நம்பர் நம்ம கிட்ட இருக்கு. இது மாதிரி நீங்க உங்களோட பேசிக் செயின்ஸ ஒன்னு இல்லைன்னா ரெண்டு கூடுதல் பண்ணியோ இல்ல குறைச்சோ இந்த மூணு ஸ்டெப்ப, இந்த மூணு இதை கரெக்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப அதை 40 பேசிக் செயின்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு இந்த மூணையும் வந்து சமப்படுத்தணும், ஈக்குவல் பண்ணணும். அதுக்காக நான் ரெண்டு பேசிக் செயின்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன், 1, 2. இப்போ அப்ப மொத்த பேசிக் செயின்ஸ் எனக்கு 42. இது மாதிரி நீங்க உங்க யாருக்கு செய்றீங்களோ அவங்களோட தலையோட சுற்றுலவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 42 பேசிக் செயின்ஸ் இருக்கு. இது வந்து பொம்மை அளவுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யாருக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க செஞ்சுக்கணும். இப்போ இந்த மூணு ஸ்டெப் முடிச்சதுக்கு அப்புறமா 42 நான் போட்டிருக்கேன். இதனுடைய ஃபர்ஸ்ட் பேசிக் செயின்ஸ் போட்டு பாத்தீங்களா, இதுதான் என்னுடைய முதலாவது பேசிக் செயின். இதுல போய் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கான்னு பாருங்க, எங்கேயும் ட்விஸ்டா இல்லாம ஸ்ட்ரெயிட்டா இருக்கான்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்க செயின் ஸ்பேஸ்ல போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. இதோ இது மாதிரி, இதுதான் நீங்க செய்யற இந்த கேப்போட சுற்றளவு, சரிங்களா? இது மாதிரி ஒரு ரவுண்ட் கடிச்சிடும். இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போறோம். நான் செயின் 3 போடுறேன். இந்த செயின் 3 வந்து ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 2, 3 இந்த செயின் 3 ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு. இப்போ நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ் போங்க. இந்த செயின்ல நான் ரெண்டாவது டபுள் க்ரோஷே போறேன். பாருங்க, டபுள் க்ரோஷேனா ஒரு சுத்து சுத்திட்டு ஹூக்க இன்செர்ட் இது மாதிரி பண்ணிட்டு இந்த நூலை பிடிச்சி இழுக்கணும். மொத்தம் 3 லூப் உங்க ஹூக்ல இருக்கும். அதுல முதல் 2, அடுத்த 2. இது என்னுடைய செகண்ட் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ் போய் ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ் போய் ஒரு டபுள் க்ரோஷே. இதே மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல எத்தனை பேசிக் செயின்ஸ் போட்டீங்களோ அத்தனை பேசிக் செயின்ஸ்லயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போடணும். நான் மொத்தம் 42 பேசிக் செயின்ஸ் போட்டேன். ஸோ 42 டபுள் க்ரோஷே வரும். இந்த செயின் 3யையும் ஒரு டபுள் க்ரோஷேவா கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 42 டபுள் க்ரோஷே வரும். இதை முடிச்சுட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, 42 செயின் ஸ்பேஸ்லயும் 42 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ இந்த ரவுண்ட முடிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்ல செயின் 3 போட்டோம். அதுல மூணாவது செயின் ஸ்பேஸ்ல போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிக்க போறோம். பாருங்க, 1, 2, 3 இந்த மூணாவது செயின் ஸ்பேஸ்க்குள்ள போய்
ஸ்லிப் ஸ்டிச் இதோ இது மாதிரி போட்டு முடிக்க போறோம். இதுதான் இந்த கேப்போட பேஸ் சரிங்களா. இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ரோப்பு செயின் த்ரீ போட்டு ஆரம்பிக்கிறேன். இந்த செயின் த்ரீ ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு, ஒன்னு ரெண்டு மூணு. இப்ப நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, ஒரு பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே, அதைத்தான் மாத்தி மாத்தி ஒர்க் பண்ண போறோம். இப்ப நம்ம ஒர்க் பண்ண போறது கேப்போட ரிப் பார்ட். ரிப் பார்ட்னா இது கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி இருந்தாதான் கேப் பார்க்க நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம ரிப் ஸ்டிச் போடுறோம். சோ இதுல ஒரு இதுல ஃப்ரண்ட் போஸ்ட், ஒரு இதுல பேக் போஸ்ட், ஒரு இதுல ஃப்ரண்ட் போஸ்ட், ஒரு இதுல பேக் போஸ்ட், அப்படிதான் ஒர்க் பண்ண போறோம். அது எப்படின்னு வாங்க பாக்கலாம். நார்மலா டபுள் க்ரோஷேனா இது மாதிரி ஒரு சுத்து சுத்திட்ட இந்த டபுள் க்ரோஷியோட செயின் ஸ்பேஸ்லதான் நம்ம போய் ஒர்க் பண்ணுவோம். ஆனா இப்போ அப்படி பண்ண மாட்டோம். ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே அப்படின்னா ஹூக்க இது மாதிரி ஃப்ரண்ட்ல இன்செர்ட் பண்ணணும். அதாவது ஹூக்குக்கு முன்னாடி, ஃப்ரண்ட் போஸ்ட்னு சொல்றேன்ல, ஹூக்குக்கு முன்னாடி இந்த டபுள் க்ரோஷே இருக்கும். பாருங்க, ஒரு சுத்து சுத்திட்டு ஹூக்க இது மாதிரி இன்செர்ட் பண்றேன். இப்போ டபுள் க்ரோஷே போடுறோம். முதல் ரெண்டு லூப், நெக்ஸ்ட் ரெண்டு லூப். இது ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே போடுறோம். பேக் போஸ்ட் அப்படின்னா ஃப்ரண்ட் போஸ்ட்டுக்கு ஹூக்கை இது மாதிரி இன்செர்ட் பண்ணும். பேக் போஸ்ட்னா பின் வழியா, அதாவது பாருங்க ஹூக்க பின்னாடி கொண்டு போயிட்டு இது மாதிரி இன்செர்ட் பண்றேன். இப்போ இந்த ஹூக்குக்கு பின்னாடி இந்த டபுள் க்ரோஷே இருக்கும், அதனால இது பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே. இதே தான் ரிப்பீட் பண்ண போறீங்க. நூலை சுத்துறீங்க, ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் இதுல பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே, ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் இதுல பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே. இதையே கண்டினியூ பண்ணணும். இந்த ரோக்கு ஃப்ரண்ட் போஸ்ட் தென் பேக் போஸ்ட், இதே இந்த ரவுண்டுக்கு கண்டினியூ பண்ணுங்க. இதை எப்படி முடிக்கிறதுன்னு நான் சொல்றேன். இப்ப பாருங்க, நான் அதையே தான் ரிப்பீட் பண்ணிருக்கேன். ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், ஒரு பேக் போஸ்ட் அப்படின்னு இப்ப உங்களுக்கு ஈஸியாவே தெரியும். ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டது கொஞ்சம் முன்னாடி இருக்கும், பேக் போஸ்ட் போட்டது கொஞ்சம் இது மாதிரி அமுங்கின மாதிரி இருக்கும். அதை வச்சே நீங்க எது ஃப்ரண்ட் போஸ்ட் எது பேக் போஸ்ட் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த ரவுண்ட முடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்ல போட்ட செயின் த்ரீல மூணாவது செயின்ல போய் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். இதோ இது மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் ரவு ஆரம்பிக்கிறதுக்கு செயின் த்ரீ போட்டு ஸ்டார்ட் பண்றேன். இந்த செயின் த்ரீ எப்பயும் போல ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு. இப்போ இதே தான் கண்டினியூ பண்ண போறீங்க. ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்ட இடத்துல எல்லாமே ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்ட இடத்துல எல்லாமே பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே, இதே தான் கண்டினியூ பண்றீங்க. இப்ப பாருங்க, இது ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே. இதுல நான் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேவே போடுறேன். நெக்ஸ்ட் இது பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஸோ இதுல நான் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே தான் போடுறேன். இதே தான் கண்டினியூ பண்றீங்க. ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே, இதே தான் நீங்க கண்டினியூ பண்றீங்க. இந்த ரோவை முடிக்கிறதுக்கும் செயின் த்ரீல மூணாவது செயின் இருக்குல்ல, அதுல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு பினிஷ் பண்றீங்க. இப்ப பாருங்க, இந்த ரவுண்ட் முடிச்சாச்சு. எப்பயும் போல தேர்ட் செயின்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இது கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். இப்போ நீங்க செஞ்சவங்களுக்கு வச்சு பாத்தீங்கன்னா அது கரெக்டா இந்த பொம்மையோட அளவுக்கு தானே நம்ம செஞ்சு காமிச்சேன். நீங்க வச்சு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி இருந்து அது சரியா உங்களுக்கு கவர் ஆகும். இதோ இது மாதிரி சரிங்களா. இப்பதான் நம்ம ஒரிஜினல் பேட்டர்ன்குள்ளேயே என்ட்ரி ஆக போறோம். இவ்வளவு நேரம் நம்ம போட்டது பேர் என்ன அப்படின்னா ரிப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். இப்பதான் நம்ம க்ரொக்கடைல் ஸ்டிச் வந்து போட போறோம். இந்த க்ரொக்கடைல் ஸ்டிச் வந்து ஒரு ரெண்டு ரோ தான், டூ ரோ ரிப்பீட்டட் பேட்டர்ன் சரிங்களா. இந்த ரெண்டு ரோல ஃபர்ஸ்ட் ரோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். எப்பயும் போல செயின் த்ரீ போட்டு ஆரம்பிக்கிறேன். இந்த செயின் த்ரீ அப்படின்றது ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு, அதை நீங்க மறந்துடாதீங்க. ஒன்னு ரெண்டு மூணு, இந்த செயின் த்ரீ ஒரு டபுள் க்ரோஷே.
இப்போ நாலாவது செயின் போடுறேன். அப்போ இதை எப்படி நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும், எப்படி நீங்க நினைக்கணும் அப்படின்னா, ஒரு டபுள் க்ரோஷே பிளஸ் செயின் ஒன் அப்படின்னு நீங்க நினைக்கணும். செயின் த்ரீங்கிறது ஒரு டபுள் க்ரோஷே பிளஸ் செயின் ஒன் எக்ஸ்ட்ரா. செயின் ஃபோருக்கு மீனிங் என்ன, ஒரு டபுள் க்ரோஷே பிளஸ் செயின் ஒன் அப்படின்றதா இதனுடைய மீனிங். இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு செயினை ஸ்கிப் பண்ணணும், ஒன்னு ரெண்டு. நெக்ஸ்ட் இருக்க ரெண்டு செயின் ஸ்பேஸ ஸ்கிப் பண்ணிட்டு மூணாவது செயின் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ண போறோம். பாருங்க, ஒன்னு ரெண்டு, ரெண்டு செயின் ஸ்பேஸ் ஸ்கிப் பண்ணிட்டு மூணாவது செயின் ஸ்பேஸ்லதான் ஒர்க் பண்ண போறேன். இந்த மூணாவது செயின் ஸ்பேஸ்ல ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், அதே செயின் ஸ்பேஸ்ல இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு செயின் ஸ்கிப் பண்றீங்க, மூணாவது செயின் ஸ்பேஸ்ல ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், ரெண்டு செயின் ஸ்கிப் பண்றீங்க, மூணாவது செயின் ஸ்பேஸ்ல ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், அதே செயின் ஸ்பேஸ்ல இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ உங்களுக்கு பேட்டர்ன் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், ரெண்டு இது ஸ்கிப் பண்றீங்க, மூணாவது இதுல ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், அதே ஸ்பேஸ்ல இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே. ரெண்டு இது ஸ்கிப் பண்றீங்க, மூணாவது இதுல ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், ரெண்டு இது ஸ்கிப் பண்றீங்க, மூணாவது இதுல ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், அதே ஸ்பேஸ்ல இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், ரெண்டு செயின் ஸ்கிப் பண்றீங்க, இல்ல ஸ்கிப் பண்றீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் அந்த மூணாவது செயின் ஸ்பேஸ்ல ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், அதே செயின் ஸ்பேஸ்ல இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே. இதே தான் கண்டினியூ பண்றீங்க, ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், ரெண்டு இது ஸ்கிப் பண்றீங்க, மூணாவது ஸ்பேஸ்ல ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், அதே ஸ்பேஸ்ல இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே. இதே தான் நீங்க இந்த ரோக்கு கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரீங்க. சரிங்களா, இப்ப பாருங்க இது முடிச்சாச்சு. இப்ப மறுபடியும் ஆரம்பிக்கலாம். பாருங்க, ரெண்டு செயின் ஸ்கிப் பண்றீங்க, மூணாவது செயின் ஸ்பேஸ்ல ஒன்னு ரெண்டு, ரெண்டு ஸ்கிப் பண்றீங்க, மூணாவது செயின் ஸ்பேஸ்ல ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன். நெக்ஸ்ட் ரெண்டு செயின் ஸ்கிப் பண்றீங்க, மூணாவது செயின் ஸ்பேஸ்ல ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், அதே ஸ்பேஸ்ல இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே. ரெண்டு இது ஸ்கிப் பண்றீங்க, மூணாவது இதுல ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், அதே செயின் ஸ்பேஸ்ல இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே. ரெண்டு செயின் ஸ்கிப் பண்றீங்க, ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், ரெண்டு ஸ்கிப் பண்றீங்க, ஒன்னு ரெண்டு, மூணாவது இதுல ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே அதே ஸ்பேஸ்ல. சரிங்களா, இந்த பேட்டர்னை இந்த ரவுண்டுக்கு ரிப்பீட் பண்ணணும். இப்ப பாருங்க, நான் அந்த பேட்டர்ன் தான் இதுல ரிப்பீட் பண்ணிருக்கேன். நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன்ல ஆரம்பிச்சோம். பாருங்க, முடிக்கும் போது ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே ஒரே ஸ்பேஸ்ல, அதுல முடிக்கிறோம். இப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் இந்த ரெண்டு ரூல் இங்க வச்சேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ரூல் நான் என்ன சொன்னேன், மூணின் மடங்குகளா இருக்கணும். ஏன்னா நம்ம ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணிட்டு மூணாவது செயின்ல தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரோம். அதனாலதான் மூணின் மடங்குகளா இருக்கணும். ரெண்டாவது ரூல், அதுல இன்னொரு ரூல் என்ன இருந்துச்சு, அந்த முடியில நம்ம இது மாதிரி ரெண்டு நாலு ஆறு எட்டுல முடியணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா, இப்படி நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, முடிக்கும் போது ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே சேம் ஸ்பேஸ் அப்படின்ற பேட்டர்ன்ல முடியும். அதனாலதான் இந்த ரூல் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். இப்போ இந்த ரவுண்ட முடிக்கிறதுக்கு செயின் ஃபோர் போட்டோம், அதுல மூணாவது செயின்ல போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிக்கிறீங்க. ஒன்னு ரெண்டு மூணு, இந்த மூணாவது செயின்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்ட முடிச்சிடுறீங்க. இப்ப ஒரு ரவுண்ட் முடிஞ்சு பாக்குறதுக்கு ஒரு சிங்கிள் இது, அப்புறம் ஒரு வி ஷேப், சிங்கிள்,
லைன் மாதிரி இருக்கும், ஒரு கோடாட்ட வி ஷேப், ஒரு கோடு வி ஷேப் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ ரெண்டாவது ரோ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வி ஷேப் எங்க இருக்குன்னா, ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டோம்ல அந்த இடத்துல எல்லாம் இது மாதிரி உங்களுக்கு வி ஷேப் இருக்கும். ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன் போட்ட இடத்துல இது மாதிரி ஒரு லைன் மட்டும் இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த லைன் இருக்க இடத்துல எல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்லிப் ஸ்டிச் இல்லைன்னா சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம் இல்ல சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ இது ஸ்டார்டிங், ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறது ஸ்லிப் ஸ்டிச் இல்லைன்னா சிங்கிள் க்ரோஷே போடணும்னு சொன்னேன்ல, லைனா இருந்தா ஸ்டார்டிங்ல இருக்கிறதுனால நான் செயின் ஒன் மட்டும் போட்டுக்கிறேன். ஆனா என்ன போடணும், ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம் இல்ல சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறதுனால இந்த செயின் ஒன்னை நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வி ஷேப்ல ஒர்க் பண்ண போறோம், இதை மட்டும் கொஞ்சம் கவனமா கவனிங்க. இப்போ வி ஷேப் அப்படின்றது இந்த பக்கம் ஒரு டபுள் க்ரோஷே, இந்த பக்கம் ஒரு டபுள் க்ரோஷே. ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருக்க டபுள் க்ரோஷேல ஒர்க் பண்ணணும், செயின் ஒன் போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த பக்கம் இருக்க டபுள் க்ரோஷேல ஒர்க் பண்ணணும். எப்படின்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருக்க டபுள் க்ரோஷேல ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேக்கு எப்படி ஹூக்கை இன்செர்ட் பண்ணோம் இது மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சு ஹூக்கை இன்செர்ட் பண்ணி மொத்தம் அஞ்சு டபுள் க்ரோஷே இந்த டபுள் க்ரோஷேல போடணும், ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே மாதிரி. ஒன்னு அதே இதுல, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. அஞ்சு டபுள் க்ரோஷே போட்டதுக்கு அப்புறம் செயின் ஒன் டர்ன் பண்றீங்க, அந்த வீல இன்னொரு டபுள் க்ரோஷே இருக்கும். சோ இந்த பக்கம் இப்படி திருப்பி இந்த டபுள் க்ரோஷேல அஞ்சு டபுள் க்ரோஷே போடணும். ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, சரிங்களா? வி ஷேப்ல எப்படி ஒர்க் பண்ணணும்னு புரிஞ்சா, வி ஷேப் அப்படின்றது இது ஒரு டபுள் க்ரோஷே, இது ஒரு டபுள் க்ரோஷே, ஒவ்வொரு டபுள் க்ரோஷேலையும் அஞ்சு அஞ்சு டபுள் க்ரோஷே. இப்ப வி ஷேப் எப்படி இருக்குன்னா, இதுல அஞ்சு டபுள் க்ரோஷே, அப்புறம் செயின் ஒன், இந்த சைடு அஞ்சு டபுள் க்ரோஷே, இப்படி நீங்க ஒர்க் பண்ணணும். இப்போ லைன் வந்திருக்கு, லைன்னா நம்ம என்ன செய்யணும், அதுல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறணும். சிங்கிள் க்ரோஷேவும் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச் போட போறீங்களா இல்ல சிங்கிள் க்ரோஷே போட போறீங்களா அப்படின்னு. இப்ப மறுபடியும் வி ஷேப், வி ஷேப்னா என்ன செய்யணும், இந்த சைடு டபுள் க்ரோஷே அஞ்சு போடணும், ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, செயின் ஒன் டர்ன் பண்ணுங்க, இந்த சைடு மறுபடியும் அஞ்சு டபுள் க்ரோஷே போடணும். இந்த சைடு ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. இப்போ ஒரு லைன் மட்டும் இருக்கும், இதுல ஸ்லிப் ஸ்டிச். இதே தாங்க நம்ம கண்டினியூ பண்ண போறோம். அந்த வி வரும்போதெல்லாம் அஞ்சு அஞ்சு டபுள் க்ரோஷே, அஞ்சு டபுள் க்ரோஷே, செயின் ஒன், அஞ்சு டபுள் க்ரோஷே, இந்த லைன்ல போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதையே இந்த செகண்ட் ரவுண்டுக்கு கண்டினியூ பண்ணுங்க. இப்போ அதே பேட்டர்ன் தான் நான் ரிப்பீட் பண்ணிருக்கேன். இது லாஸ்ட் வி ஷேப், அந்த வி ஸ்டிச், இதுல அஞ்சு டபுள் க்ரோஷே, ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, செயின் ஒன் டர்ன் பண்றீங்க. உங்களுக்கு டபுள் க்ரோஷே தெரியும் அப்படின்றதுனாலதான் ஸ்பீடா போடுறேன், நீங்க இதை ஒரு இதா நீங்க இது பண்ணிக்காதீங்க. என்ன இவங்க இவ்வளவு ஸ்பீடா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்காதீங்க. டபுள் க்ரோஷே ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த ரோ முடிஞ்சு, இந்த ரோ முடிக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம போட்டிருந்தா ஒன்னு செயின் த்ரீ போட்டிருந்தோம்னா அந்த தேர்ட் செயின்ல ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். ஆனா இது ஆரம்பிக்கும் போதே செயின் ஒன் போட்டுதான் ஆரம்பிச்சோம். சோ அந்த ஃபர்ஸ்ட் செயின்ல போய் செயின் ஒன் போட்டீங்களா, அந்த செயின்ல போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுங்க. இப்போ உங்களுக்கு இது மாதிரி ஒரு குட்டி குட்டி ஒரு ஹாஃப் சர்க்கிள், அரைவட்டம் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்
நான் சொன்னதுதான், இந்த ரெண்டு ரோ தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போறோம். அத கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரிப்பீட் பண்ணீங்கன்னா போதும். இப்ப பாருங்க, இங்க லைன் இருக்கு. இது என்ன அப்படின்னா நம்மளுடைய வி ஷேப். வி ஷேப்ல தான் இது நம்ம ஒர்க் பண்ணோம். இங்க லைன் இருக்கும், இங்க வி ஷேப் இருக்கும். இப்ப அப்படியே நம்ம உல்டாவா ஒர்க் பண்ண போறோம். வி ஷேப் இருக்க இடத்துல எல்லாம் லைன் வர்றதுக்கு என்ன போடணுமோ அது போட போறோம். லைன் வர்ற இடத்துல எல்லாம் வி ஷேப்புக்கு என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை ஒர்க் பண்ண போறோம். இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்ப பாருங்க, இங்க என்ன இருக்கு, லைன் தான் இருக்கு. ஒரு ஒரு சின்ன கோடு இதுதான் இருக்கு. அப்போ அந்த லைன் இருக்க இடத்துல நம்ம என்ன போடணும், வி ஷேப்புக்குரிய பேட்டர்ன் போடணும். ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே சேம் ஸ்பேஸ்ல. சோ இங்க நம்ம கிட்ட லைன் இருக்கு. இந்த லைனுக்கு மேல, இந்த கோட்டுக்கு மேல விக்குரிய பேட்டர்ன் ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன். நம்ம ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிறதுனால ஒரு டபுள் க்ரோஷேங்கிறது செயின் த்ரீ பிளஸ் செயின் ஒன், அதனால செயின் ஃபோர் போடுறேன். ஒன்னு ரெண்டு மூணு, இதுதான் ஒரு டபுள் க்ரோஷே கூட செயின் ஒன். சோ நாலு செயின் போட்டிருக்கேன். அதே ஸ்பேஸ்ல இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே. இப்ப நெக்ஸ்ட் ஸ்பேஸ் போறோம். இது வி. வி இருக்க இடத்துல நம்ம என்ன போடணும், ஒரு லைன்குரிய பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். சோ ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன். சோ இந்த கேப்ல ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன். இனிமே நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். இந்த லைன்ல ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே, இங்க ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன். பாருங்க லைன் இருக்கு. சோ இதுக்கு மேல ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், அதே இதுல இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இது போறீங்க, இந்த இதுல ஒரே ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன். நெக்ஸ்ட் ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே, இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இதுல ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன். நெக்ஸ்ட் இதுல ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே. இதே பேட்டர்னை இந்த ரவுண்டுக்கு நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப பாருங்க, அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிருக்கேன். முடியும் போது ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், அதாவது ஆரம்பிச்சதுக்கு ஆப்போசிட்டா முடியணும். ஆரம்பிச்சது ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன், இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே. சோ முடியும் போது ஒரே ஒரு டபுள் க்ரோஷே செயின் ஒன். இது மாதிரி ஆப்போசிட்டா முடிஞ்சாதான் நீங்க சரியான பேட்டர்ன் ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். இப்போ இதை முடிக்கிறதுக்கு தேர்ட் செயின்ல போய் ஒன்னு ரெண்டு மூணு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். இனிமே இந்த செகண்ட் ரோ வந்து சேம் தாங்க. செகண்ட் ரோ என்ன, இந்த வி இருக்க இடத்துல மட்டும் அஞ்சு டபுள் க்ரோஷே செயின் ஒன், அஞ்சு டபுள் க்ரோஷே. அந்த லைன் இருக்க இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இது தானே இந்த பேட்டர்ன் சேம் தான். இப்போ இங்க என்ன இருக்கு, V இருக்கு, அதாவது ஒரு V ஷேப் இருக்கு. இதுல நம்ம என்ன செய்யணும், அஞ்சு டபுள் க்ரோஷே செயின் ஒன் போடணும். நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிக்கிறதுனால செயின் ஒன் மட்டும் போட்டுக்கிறேன். சோ இந்த வீல ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேல அஞ்சு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு செயின் ஒன். திருப்பிங்க இந்த பக்கம் அஞ்சு டபுள் க்ரோஷே, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இந்த லைனுக்கு மேல ஸ்லிப் ஸ்டிச். இனிமே இதெல்லாம் சேர்ந்தாங்க. இனிமே நீங்களே ஈஸியா போட்டுருவீங்க பாருங்க. இப்ப நான் சொன்னேன், இதுக்கு முந்தின ரோல லைன் இருக்க இடத்துல எல்லாம் வி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்க, வி இருக்க இடத்துல எல்லாம் லைன்குரிய பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்க. இது ஏன் அப்படின்னா, அப்ப அப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் ரெண்டு இதுக்கு நடுவுல, இந்த ரெண்டு ஹாஃப் சர்க்கிளுக்கு நடுவுல உங்களுடைய நெக்ஸ்ட் ஹாஃப் சர்க்கிள் வரும். அதனாலதான் நான் அப்படி மாத்தி போடணும்னு சொன்னேன். ஏன் சொல்றேன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே நெக்ஸ்ட் ஒர்க் பண்ண ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இனிமே ஈஸியா நீங்க ஒர்க் பண்ணிடலாம். பாருங்க, வி ஷேப் அஞ்சு டபுள் க்ரோஷே செயின் ஒன், அஞ்சு டபுள் க்ரோஷே ஸ்லிப் ஸ்டிச். வி ஷேப் அஞ்சு டபுள் க்ரோஷே செயின் ஒன், அஞ்சு டபுள் க்ரோஷே ஸ்லிப் ஸ்டிச். இதையே ஃபாலோ பண்றீங்க. முடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்ல போட்டு அந்த செயின் ஒன் மேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுறீங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கணும்.
அப்பையும் இதேதான், வி இருக்க இடத்துல எல்லாம் இதுக்குரிய பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும், லைன் குரியது, லைன் இருக்க இடத்துல எல்லாம் விக்குரிய பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். இதையே நீங்க திருப்பி திருப்பி ரெண்டு ரோ ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி உங்க குள்ளாக்கு இந்த கேப்புக்கு நீளம் எவ்வளவு, இப்ப எவ்வளவு இருக்கு இது, ஒரு 6 சென்டிமீட்டர் இருக்குங்க. நீங்க யாருக்கு செய்றீங்களோ அவங்க தலையோட நீளம் நம்ம கேல்குலேட் பண்ணோம்ல, அந்த நீளம் வர்ற வரைக்கும் இதே இதை நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. நான் வந்து என் பாப்பாக்கு செய்ய போறேன், அவளுக்கு வந்து 3 வயசு ஆகுது, அவளோட தலையோட சுற்றளவுக்கு நான் 78 பேசிக் செயின்ஸ் கரெக்டா இருக்கு. சோ 78 பேசிக் செயின்ஸ் வச்சு இதே ரிப் ஸ்டிச் முடிச்சுட்டு இந்த குரோக்கடைல் ஸ்டிச் முடிச்சுட்டு நான் காட்டுறேன். நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம். இப்ப பாருங்க, நான் வந்து 8 இன்ச் வரைக்கும் இந்த இதை கண்டினியூ பண்ணிருக்கேன் பேட்டர்னை. உங்க தலையோட நீளம் வர்ற வரைக்கும் நீங்க இதை கண்டினியூ பண்ணிக்கணும். நான் இதுக்கு ஸ்டார்டிங்ல 78 பேசிக் செயின்ஸோட ஸ்டார்ட் பண்ணேன், சரிங்களா. இப்போ இதை எப்படி பினிஷ் பண்றது மேல ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பாக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கேன், இதுல செயின் 3 போடுறேன், 1, 2, 3. இந்த செயின் 3 ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு. நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ் போனோம் பாருங்க, இதுக்கு நெக்ஸ்ட் இருக்க செயின் ஸ்பேஸ்ல போய் டபுள் க்ரோஷே டுகெதர், அதாவது டபுள் க்ரோஷே மாதிரியே ஒரு சுத்து சுத்தி அந்த செயின் ஸ்பேஸ்ல இன்சர்ட் பண்ணணும். இப்போ இத இந்த நூலை இப்படி பிடிச்சி இழுங்க, அதுல 3 லூப் இருக்கும், அதுல முத 2 லூப் மட்டும் சேர்த்து எடுக்கணும். இதோ இது மாதிரி மறுபடியும் அந்த 2 லூப்ல ஒர்க் பண்ணாதீங்க, இதை இப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் இருக்க செயின் ஸ்பேஸ்ல போய் இது மாதிரி ஒரு சுத்து சுத்து இது மாதிரி ஒரு சுத்து சுத்தி இன்சர்ட் பண்ணிட்டு இந்த நூலை இப்படி பிடிச்சிடுங்க. இதுல முத 2 லூப் இப்ப 3 இருக்கும், நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 2. இது பேர் தான் டபுள் க்ரோஷே டுகெதர். இப்போ இந்த டபுள் க்ரோஷே டுகெதரை தான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம் இந்த ரவுண்டுக்கு. ரொம்ப ஈஸி தான், வாங்க நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ்ல டபுள் க்ரோஷே மாதிரி ஒரு சுத்து சுத்தி இன்சர்ட் பண்ணிட்டு பாருங்க இந்த நூலை பிடிச்சிருக்கிறீங்க. இதுல முத 2 லூப், இந்த 2 லூப் அப்படியே வச்சுட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ்ல ஒரு சுத்து சுத்து உள்ள விட்டு இதுல 4 இருக்கும், அதுல முத 2, அப்புறம் நெக்ஸ்ட் 2, மறுபடியும் 2. இதான் டபுள் க்ரோஷே டுகெதர். மறுபடி பாருங்க நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ்ல ஒரு சுத்து சுத்தி இன்சர்ட் பண்றேன், இன்சர்ட் பண்ணி எடுக்கிறோம். இதுல முத 2 லூப் மட்டும் ஒர்க் பண்றோம், அப்புறம் மறுபடியும் ஒரு சுத்து சுத்தி இன்சர்ட் பண்றீங்க. இதுல 4 இருக்கும், முத 2, அடுத்து 2, அடுத்தும் 2. இந்த டபுள் க்ரோஷே டுகெதரை தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லா ரிப்பீட் பண்ண போறீங்க. எல்லா க்ரோக்கடைல் ஸ்டிச்சுக்கும் மேல இருக்க செயின் ஸ்பேஸ்ல இந்த இதை நீங்க இந்த ரவுண்டுக்கு ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க. இப்ப இந்த ரவுண்ட முடிக்கிறதுக்கு தேர்ட் செயின், அந்த செயின்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிக்க வேண்டியதுதான். இப்ப செயின் 1 போட்டு நூலை கட் பண்ணிடலாம், சிசர் வச்சு இது மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் இது மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்த நம்ம சுருக்க போறோம். இதுக்கு நார்மலான தையல் ஊசியில சேம் கலர் நூலை நான் ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன், இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ சிம்பிளா இது மாதிரி உள்ள தையல் ஊசியை விட்டு வெளியே எடுங்க, உள்ள விடுறீங்க எடுக்கிறீங்க. இதே மாதிரி தான் இந்த ரவுண்டுக்கு நீங்க செஞ்சுட்டே வரணும். பாருங்க உள்ள விட்டு இது மாதிரி எடுத்துட்டே வரணும், பாருங்க ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி செய்யுங்க, பாருங்க உள்ள விட்டு எடுக்குங்க, உள்ள விட்டு எடுங்க. இதே மாதிரி பாருங்க ஃபுல்லா செஞ்சாச்சு. இப்ப ஸ்டார்டிங்ல இருக்க அந்த நூல் இருக்குல்ல, இது ஃபுல்லா எடுத்ததுக்கு அப்புறம் 2 நூல், ஸ்டார்டிங் நூல், எண்டிங் நூல். ஸ்டார்டிங் நூலை பிடிச்சிட்டு எண்டிங் நூலை நல்லா இழுங்க, அப்போ மேல இருக்க ரவுண்ட் வந்து சின்னதா வரும். பாருங்க இந்த ரவுண்டு சின்னதாகும், இதோ இது மாதிரி. இப்போ இந்த 2 நூலுக்கும் இடையில ஒரு 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க, அது கட்டாகாம இருக்கிறதுக்காக. இதோ இது மாதிரி நல்லா டைட்டா 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க. இப்ப ப்ராஜெக்ட் இப்படி இருக்கும். இதுக்கு மேல நம்ம பாம்பாம் வந்து அட்டாச் பண்ண போறோம். பாம்பாம் வந்து ரொம்ப ஈஸி தான், இதை இது மாதிரி மேல அட்டாச் பண்ணணும். பாருங்க
ஊசி இதே இதை வச்சு நான் அட்டாச் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. சேம் அதே இதில் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம ப்ராஜெக்ட் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது ரொம்ப அழகாக நம்ம ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை நான் தீர்த்து வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டிஸ்லைக் கூட பண்ணலாம். ஆனால் எந்த காரணத்துக்காக இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய தவறுகள் என்ன அப்படின்னு என்னால் தெரிஞ்சுக்கவும் அதை திருத்திக்கவும் முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் ஏ நைஸ் டே, ஹாப்பி வித் க்ரோஷே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.